திருவள்ளூர் அருகே நடைபெற்று வரும் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியினை நெடுஞ்சாலைத்துறை கட்டுமான மற்றும் பராமரிப்புத்துறை தலைமை பொறியாளர் சந்திரசேகர் ஆய்வு நடத்தினார். வாலஜாபாத், சுங்குபார் சத்திரம், கீழச்சேரி மாநில சாலை மற்றும் சிங்கப்பெருமாள் கோவில், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், செங்குன்றம் நெடுஞ்சாலைகளில் சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கீழ் நல்லாத்தூர் பகுதியில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகளை நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் நடத்தி வருகின்றனர். இதில் நெடுஞ்சாலைத்துறை கட்டுமான மற்றும் பராமரிப்பு தலைமை பொறியாளர் சந்திரசேகர் ஆய்வு நடத்தினார். அப்போது கோட்ட பொறியாளர் யாடவேல் மற்றும் உதவி கோட்ட பொறியாளர் தஷ்ண விஷ் பென்னேட்டா உள்ளிட்டோர் உணர்ந்தனர். பழங்குடி இருளர் இன மக்களின் குறைகளை தீர்க்க வலியுறுத்தி கடலூர் மாவட்ட ஆட்சியிடம் மனு அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் கீழ் புவனகிரி வேட்டைக்காரன் தோப்பு என்ற இடத்தில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருளர் இன மக்கள் வசித்து வந்துள்ளனர். அவர்களை அங்கிருந்து சிலர் விரட்டி அடித்ததாக கூறப்படுகிறது. பல்வேறு இடங்களில் சிதறி கிடக்கும் மக்களை மீண்டும் அதே இடத்தில் குடியேற்ற நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியிடம் வழக்கறிஞர் திருமார்பன் தலைமையில் இருளர் இன மக்கள் மனு அளித்தனர். வேட்டைக்காரன் தோப்பு என்கின்ற பகுதியில் ஆதிக்க சாதியினரால் சிதறடிக்கப்பட்ட இருளர் மக்களுக்கு அந்த பகுதியில் மீண்டும் அவர்களை அழைத்து வீடுகள், வீட்டு மனை, அதேபோல குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் அவர்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை அளித்திருக்கிறோம். ஏற்கனவே அந்த இருளர் சமூகத்தினுடைய சங்கத்தை சேர்ந்தவர்கள் அளித்த மனுவின் அடிப்படையிலே அந்த பகுதியில் அவர்களுக்கு வேட்டைக்காரன் தோப்பிலே வீட்டு மனை அளிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மக்களை அங்கே குடியேற்றம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து 33 லட்சம் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டதை பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி அதிகாரிகளுக்கு முருகவேல் பரிசாக வழங்கி விவசாயிகள் கொண்டாடினர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர், தண்டாரப்பட்டு, செங்கம், செய்யார் உள்ளிட்ட 12 வட்டாரங்களில் 97 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலம் 33 லட்சம் நெல் மூட்டைகளுக்கு மேல் விவசாயிகளுக்கு லாபகரமான வகையில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக அமைச்சர் ஏ பி வேலு, மாவட்ட ஆட்சியர் ப முருகேஷ், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர் தேன்மொழி உள்ளிட்டவர்களுக்கு நன்றி தெரிவித்து கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர் வாக்கடை புருஷோத்தமன் தலைமையில் விவசாயிகள் வெங்கிக்கால் பகுதியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பு பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் விவசாயிகள் கொண்டாடி நுகர்பொருள் வாணிபக் கழக மேலாளருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் 5 அடி உயரம் கொண்ட முருகவேலை விவசாயிகள் வழங்கினர். INTUC தொழிற்சங்க மாமைத்தி காலனின் முழு உருவ வெண்கல் சிலை திறப்பு விழா சென்னை மதுரவாயில் அருகே நடைபெற்றது. இந்திய தேசிய இன்ஜினியரிங் பணியாளர்கள் தமிழ்நாடு துணைத் தலைவர் ஆதிகேசவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய தலைவர் சஞ்சீவ ரெட்டி காலாண் கலந்து கொண்டு வெண்கல் சிலைப்பு துறையை திறந்து வைத்தார், புத்தகத்தையும் வெளியிட்டார். தொடர்ந்து மறைந்த காலாண் தொழிற்சங்கத்திற்கு செய்த சேவைகளை விளக்கி கூறப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் எழுத்தாளர் இதயகீதம் ராமானுஜம், இந்திய தேசிய இன்ஜினியரிங் பணியாளர்கள் சங்கம் சார்பில் பலர் கலந்து கொண்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே குடிநீர் இணைப்பு குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக வெளியேறியது. கடப்பாக்கம் ஊராட்சியில் ஆழ்துளை கிணறு மூலம் நீர் உறிஞ்சி எடுக்கப்பட்டு குழாய்கள் மூலம் ஆண்டார்மடம் கிராமம் மற்றும் பழவேற்காடு அரசு மருத்துவமனைக்கு குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் குடிநீர் வீணாக வெளியேறியது. இந்த உடைப்பை சரி செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி வாசிகள் கோரிக்கை வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருந்து முட்டியூர் செல்லும் சாலைகள் செப்பனிடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. திண்டிவனத்திலிருந்து சக்காம்பேட்டை வழியாக முட்டியூர் செல்லும் சாலைகள் குறுகியதாக உள்ளதால் விபத்துகள் ஏற்பட்டு வந்தன. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து சக்காம்பேட்டையிலிருந்து முட்டியூர் வரை செல்கின்ற சாலைகள் ஒருங்கிணைந்த சாலை மேம்பாடு திட்டத்தின் கீழ் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அகலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இதனால் அவ்வழியே செல்கின்ற வாகன ஓட்டிகள் மாணவர் என்று அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் போடும் ரயிலில் 11 கிலோ எடை கொண்ட கஞ்சாவை கடத்திய மர்ம நபர்கள் குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தினர். காவல்துறை ஆய்வாளர் தங்கராஜ் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவினர் ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து கேரள மாநிலம் ஆலப்புழா வரை செல்லும் விரைவு ரயிலில் சோதனை நடத்தினர். அப்போது சந்தேகப்படும்படி கழிவறை அருகே இருந்த டிராவல்ஸ் பேக்கை சோதனை செய்தபோது 7 பண்டல்கள் 11 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த தனிப்படை போலீசார் ஜோலார்பேட்டை ரயில்வே காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து கஞ்சாவை கடத்திய மர்ம நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் 130ஆம் ஆண்டு சிரசு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கேவிக்குப்பம் அருகே வேப்பனகேரி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் கோவிலில் 130ஆம் ஆண்டு சிரசு திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு பொங்கல், கூழ் ஆகியவை வைக்கப்பட்டது. தொடர்ந்து கரகாட்டம், சிலம்பாட்டம், புலியாட்டம் ஆகியவை நடைபெற்றது. பின்னர் மேளதாளம் முழங்க அம்மனுக்கு தண்டு மாலை, வான வேடிக்கை ஆகியவை நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக அம்மன் சிரசு ஊர்வலம் எடுத்து செல்லப்பட்டது. இதில் கேவிக்குப்பம், கவசம்பட்டு, பிகேபுரம், மேல்காவனூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த அக்ரவரத்தில் விவசாயிகள் சங்க மாநாடு நடைபெற்றது. இதில் உரம், விதைகள், பூச்சிக்கொல்லி மருந்துகளை விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்க வேண்டும், ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை உடனடியாக திறந்து கரும்பு விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும், மேல் ஆலத்தூர் பகுதியில் தென்னை நார் தொழிற்சாலை துவங்க வேண்டும், மழையால் சேதமடைந்த வாழை மரங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கரூர் மாவட்டம் தோரணக்கல்பட்டி அருகே ஸ்ரீ வீரஜக்கம்மா கோவில் திருவிழாவை முன்னிட்டு 6 ஆண்டிற்கு பிறகு எருதுவிடும் ஓட்டம் என்னும் மாடு மாலை தூண்டும் விழா நடைபெற்றது. ஜல்லிபாட் நாயக்கனூர் கிராமத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழா கம்பம் நாட்டுதலுடன் துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான எருது ஓட்டத்தில் கரூர், திருச்சி, திண்டுக்கல், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 250க்கும் மேற்பட்ட நாட்டு காளை மாடுகள் பங்கேற்றன. இவ்விழாவில் 1000க்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த எருது ஓட்ட விழாவில் பங்கேற்று முதலாவது வந்த 3 காளைகளுக்கு வெற்றிக்கனி எனப்படும் எலுமிச்சை பழம் பரிசாக வழங்கப்பட்டது.